இந்தியாவின் ராமேஸ்வரத்திலிருந்து 12 மைல் தொலைவில் அமைந்திருக்கும் ஒரு மிகச்சிறிய தீவுதான் கச்சத்தீவு. இதன் பரப்பு சுமார் 285 ஏக்கர். இதன் அதிகபட்ச அகலமே 300 மீட்டர்கள்தான். மனிதர்கள் யாரும் வசிக்காத இந்த தீவில் புனித அந்தோணியார் தேவாலயம் ஒன்றும் அமைந்திருக்கிறது. கச்சத்தீவின் உரிமை யாருக்கு? ராமநாதபுரம் ராஜாவின் ஜமீன்தாரி உரிமைகளை வைத்து 1974 வரை கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதி என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இது தொடர்பான எல்லா ஆவணங்களும் புதுதில்லிக்கு எடுத்துச் செல்லப்பட்டுவிட்டன. அவை தற்போது இரகசிய ஆவணங்களாக பராமரிக்கப்படுகின்றன. 1902 இந்த தீவை அவருக்கு இந்திய அரசு வழங்கியது. அவருடைய ஜமீனுக்காக அவர் வழங்க வேண்டிய குத்தகைத் தொகை இந்த தீவையும் உள்ளிட்டு கணக்கிடப்பட்டது. இந்தியா, இலங்கை ஆகிய இரு நாடுகளையும் ஆட்சி செய்த பிரிட்டிஷ் அரசு கச்சத்தீவை இந்தியாவின் ஒரு பகுதியாக அங்கீகரித்ததைத் தவிர இலங்கையின் ஒரு பகுதியாக கருதவில்லை. செப்டம்பர் 1948 மெட்ராஸ் எஸ்டேட் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்று ரயத்வாரி சட்டத்தின் கீழ் சென்னை மாகாணத்தில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட போது கச்சத்தீவு சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியானது. 1972 தமிழ்நாடு அரசால் பதிப்பிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட கெசட்டியர் கச்சத்தீவை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக காட்டுகிறது. கச்சத்தீவின் சர்வே எண் 1250. இருந்தபோதும் கச்சத்தீவு ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி என்ற வகையிலேயே அந்த விவகாரத்தை அணுகியது இலங்கை அரசு. பிரச்சினை துவங்கியது எப்போது? கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சினை 1920களிலேயே துவங்கிவிட்டது. பாக் நீரிணை மன்னார் வளைகுடா பகுதிகளில் எல்லையை வரையறுப்பதற்காக 1921 அக்டோபர் 24 கொழும்பு நகரில் சென்னை மாகாண அதிகாரிகளுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த கட்டத்தில் இலங்கை சார்பாக கலந்து கொண்ட சுங்க வரிக்கான முதன்மை கலெக்டர் ஹார்ஸ்பர் கச்சத்தீவு இலங்கைக்கு வரும்படி எல்லையை வகுக்க வேண்டும், இல்லாவிட்டால் மாநாட்டை நிறுத்திவிடலாம் என்று சொன்னார். இதை ஏற்காத இந்திய குழு வேண்டுமானால் அந்த பகுதியின் மீன்பிடி உரிமையை மட்டும் தருவதாகச் சொன்னது. ஒப்பந்தமும் கையெழுத்தானது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை காலனி அலுவலகம் ஏற்கவில்லை. ஆகவே சட்டரீதியாக இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கே வரவில்லை. இந்திய சுதந்திரத்திற்குப் பிறகும் இந்த பிரச்சினை அவ்வப்போது எழுப்பப்பட்டது. இருந்தபோதும் இந்திய அரசு இந்த விவகாரத்தில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. 1967 திமுக பெரும் எண்ணிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்களவைக்கு அனுப்பியது. இதற்குப் பிறகு பெரிய அளவில் இந்த விவகாரம் அவையில் எழுப்பப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இந்த விவகாரத்தை கண்டுகொள்வதில்லை என்ற போக்கையே கடைபிடித்தது மத்திய அரசு. 1969 லண்டனில் காமன்வெல்த் மாநாடு நடந்தபோது இலங்கை பிரதமர் டட்லி சேனநாயகவும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியும் நிலைமை மோசமாகும் வகையில் எதையும் செய்வதில்லை என ஒப்புக்கொண்டனர். மேலும் புனித அந்தோணியார் திருவிழாவின் போது சாதாரண உடையணிந்த காவலர்களே அங்கு நிறுத்தப்படுவார்கள் என்பதையும் இருதரப்பும் ஏற்றுக்கொண்டனர். ராமநாதபுரம் ஜமீனின் ஆவணங்களைக் காட்டி கச்சத்தீவு இந்தியாவுக்கே சொந்தம் என்று கூறினாலும் அப்போதைய இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு அதனை ஏற்கவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த தீவின் மீதான வரலாற்று உரிமை இந்தியாவிடம் இருந்ததா என ஆராயும்படி இந்திரா காந்தி தெரிவித்தார். ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு கருத்தை முன்வைத்தனர். 1973 வாக்கில் கச்சத்தீவு மீதான உரிமையை இந்தியா விட்டுவிட முடிவு செய்தது போல தெரிந்தது. இதையடுத்து தனது சட்ட அமைச்சரான சே மாதவனுடன் இந்திரா காந்தியை சந்தித்தமோ கருணாநிதி எதிர்ப்பை தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை எழுத்து பூர்வமாகவும் பிரதமரிடம் அளித்தார்மோ கருணாநிதி? மாநில அரசு சேகரித்த ஆதாரங்களின்படி கச்சத்தீவின் மீது இலங்கை அரசானது ஒருபோதும் இறையாண்மை செலுத்தியதில்லை என்பதை சுட்டிக்காட்ட போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றன. அநாதி காலம் தொட்டே தமிழ்நாடு கடற்கரையில் முத்து சங்கு எடுக்கும் உரிமை ராமநாதபுரம் ராஜா உள்ளிட்ட தென்னிந்திய ஆட்சியாளர்களுக்கே உரியதாக இருக்கிறது என வரலாற்று ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ராமநாதபுரம் ராஜா இலங்கை அரசுக்கு எந்த காலத்திலும் வாடகையோ ராயல்டியோ செலுத்தியதில்லை. இன்று வரை தமிழக மீனவர்களின் நலன் காக்க எந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே இன்றைய நிதர்சனமான உண்மை.